வணக்கம். என் பெயர் செல்வராணி. என் கணவர் பெயர் செல்வராஜ். அவர் பிரைவேட் கம்பெனி எக்கோ பேக்ன்ற பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஒரு ஆண். ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆகி பிள்ளைங்க இருக்காங்க. நாங்கள் வந்து முதல்ல இந்த இடத்துல 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கிறோம். இங்கே கீழே வந்து மண்தரை நிறையா இருந்தப்போ நாங்கள் கீரை, கொத்தவரக்காய், அவரை, பீர்க்கஞ்செடி, கொடி எல்லாமே போட்டுருந்தோம். எல்லாம் பயிரிட்டு இருந்தோம். வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் செடி இருக்குது. ஒரு மாமரம், கொய்யா மரம் எல்லாமே இருக்குது. மாங்காய் பார்த்திங்கன்னா அப்படி காய்க்கும் எங்கள் வீட்டில், எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். இங்கே இப்போ இடம் பத்தாதனால ஒரு சில செடிங்க கீழே வச்சின்ட்டுருக்கோம் தரையில். வெளியிலையும் கேட்டுக்கு வெளியிலையும் அழகுக்கான கொடி, பூ, செடி எல்லாமே வச்சின்ட்டுருக்கேன். இப்போ மறுபடியும் இடம் குறைய ஆரம்பிக்கும். நாங்கள் மாடியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் கொண்டாந்து வச்சோம். அதுலேயும் கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாமே போட்டிருந்தோம். வெள்ளரி விதை சும்மா சாப்பிட்டுட்டு தூவி விட்டோம். அது கொடியாக பறந்து அவ்வளோ காய் கொடுத்தது எங்களுக்கு. எல்லாமே வீட்டுக்கு பயனுள்ளதாகவே இருந்தது. மறுபடியும் மாடியெல்லாம் கெட்டவும் இடம் இன்னும் சுருங்கி போயிடுச்சு. மறுபடியும் நாங்கள் என்ன செய்யணும், தொட்டியில் தான் வளர்க்க முடியுன்ற சூழ்நிலை உருவானதுனால இப்போ தொட்டியில் நிறையா செடிகளை வச்சுருக்கோம். அதுலேயும் எங்களுக்கு நிறையா பயனுள்ள காய்கள் எல்லாமே நல்லா வளர்ந்து நல்லா பயன் தருது. செடிங்க பார்த்திங்கன்னா கொய்யா முதற்கொண்டு நான் தொட்டியிலே வச்சுட்டுருக்கேன். மாங்கன்றுங்கள் நிறையா உற்பத்தி பண்ணியிருக்கேன். நிறையா மகளிர் குழுக்களுக்கு தேக்கு கன்றுங்களை போட்டு நிறையா கொடுத்துருக்கேன். அவங்க வயலில், அவங்க வீட்டுங்களில் எல்லாமே கொடுத்து அவங்களும் வளர்த்துருக்காங்க. அவங்களும் நல்லா வளருதுன்னு என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய விதைங்களும் கொடுத்துருக்கோம். செடிங்களும் நான் கொடுத்துருக்கேன் குழுக்களுக்கு. நிறைய பயனுள்ள செடிங்களை தான் நான் கொடுக்குறது. யாருக்குமே பயன் இல்லாத எந்த செடியும் கொடுக்கறது கிடையாது. இப்போ வீட்டில் பார்த்திங்களா, நிறைய மருந்து செடிங்க, மூலிகை செடி, அழகுக்கு குரோட்டன்ஸு, ரோஸ் செடி நிறையா வச்சுருந்தேன். இப்போ சீசன் கம்மின்றனால ஒவ்வொரு கொஞ்சம் செடிகள் மட்டும் இருக்குது. இன்னும் பூக்கவும் ஆரம்பிக்கலை. இப்போ தான் கட் பண்ணி விட்டு தழுத்துருக்குது. இப்போ மாடியில் பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை செடிகள் நிறையா வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா முதல்ல நான் நொச்சியை சொல்கிறேன். நொச்சி வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே, நம்ம முதியோர் காலத்துலேருந்தே அது வளர்ந்துக்கிட்டு இருக்கு எல்லார் வீட்டிலையும். நொச்சி சளிக்கு அவ்வளோ நல்லது. அதுவும் இல்லாமல் கொசு விரட்டி வேற நொச்சி. நொச்சி மரம் இருக்கிற இடத்துல அந்த நொச்சி இலையை எடுத்து மூட்டம் போட்டோம்னா கொசு வராதுன்னுவாங்க. முதல்ல நோய் வர்றதே அந்த கொசுவால் தான். அந்த கொசுவை ஒழிக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு நொச்சிக்கு இருக்குது. இந்த நொச்சிக்கன்று நான் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். நர்சரியிலேருந்து வாங்கியே கொடுத்துருக்கேன். நீங்களும் வீட்டில் வைங்கன்னு சொல்லி. அப்புறம் துளசி. துளசி எல்லார் வீட்லேயும் உள்ளது தான். துளசி நம்ம வைக்கிறோம் இல்லையா, அது வந்து முதல்ல வீட்டுக்கு வாஸ்து பிரகாரம் நல்லதுன்னுவாங்க. அதை விட இன்னும் மருந்து அது. துளசியோட 2 மிளகு, 1 பூண்டு, 2 சீரகம் போட்டு குடித்தோம்னா அஜீர்ண கோளாறு போகும், சளி வராது. அப்படிப்பட்ட அருமருந்து தான் நம்ம துளசி. தும்பப்பூ இருக்குது. தும்பம் சளி, அதுவும் சளிக்கு தான். தும்பப்பூவை சிவனுக்கு அர்ச்சனையும் பண்ணலாம். அர்ச்சனை பண்ணால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணும்போது அதனுடைய பலன் நமக்கு கிடைக்குது. தும்பப்பூவு, இஞ்சி, 1 மிளகு போட்டு கஷாயம் பண்ணி குடித்தோம்னா விடாத இருமல், சளி எல்லாமே குறைஞ்சி போகும். அடுத்து ரணக்களி இருக்குது நம்ம வீட்டில். ரணக்களி ரொம்ப அவசியமான ஒரு செடிங்க. நம்ம சிறுநீர கல்லுக்கு நிறைய செலவு பண்ணுறோம் ஆஸ்பத்திரியில் போய். இந்த ரணக்களி இலையை எடுத்து 48 நாள் ஒவ்வொரு இலையும் டெய்லி கசக்கி பிழிஞ்சு கொடுத்தாலும் சரி, அரைச்சி சிறு உருண்டையாக குடித்தாலும் சிறுநீர் கல் குறைஞ்சிடு, கரைஞ்சே போயிடுது இல்லைன்னு சொல்கிறாங்க. அனுபவத்திலே நான் ஒருத்தர்கிட்டையும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சாப்பிட்டு எனக்கு இப்போ கல்லே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. பித்த வெடிப்பு நல்ல வெட்டு வெட்டாக இருக்குது பாருங்கள். அந்த பித்த வெடிப்பில் கூட இந்த இலையை அரைச்சி பூசினோம்னா அந்த பித்த வெடிப்பு சுத்தமாக போயிடுது. இந்த ரணக்களி இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுங்களில் இருந்தால் உடனே எடுத்து உடனே மருந்து, அரைச்சி உடனே தடவக்கூடியது, எங்கேயும் போய் தேட தேவையில்லை. அடுத்து நித்திய கல்யாணி. இது வந்து நாங்கள் வாசலில் முதல்ல வச்சுருந்தேன். எல்லா கலருமே வச்சுருந்தேன் நான். இப்போ இந்த வெயில் அதனால் குறைஞ்சிருச்சு. 2-3 கலர் தான் இருக்குது. பிங்க்கு, வயலட்டும், ஒயிட்டும் தான் இருக்குது. இதை வந்து நிறைய பேர் வந்து கேன்சருக்காக வாங்கிட்டு போய் கஷாயம் வச்சு குடிக்கிறாங்கங்க. கேன்சரை குணப்படுத்துறதா சொல்கிறாங்க நித்திய கல்யாணியை. கற்பூரவள்ளி இலை, அது எல்லாருக்குமே தெரியும். சின்ன குழந்தைங்களுக்கு சளி வந்து அந்த கற்பூரவள்ளி இலையை தான் கொதிக்க வச்சு அந்த சாறை கொடுத்தாங்கன்னா அந்த சளி தீர்ந்து போவோங்க. இந்த சிறியானங்கை சாப்பிடும்போது சுகரே வராதுன்னுவாங்க. அதுவும் இல்லாமல் பாம்பு கடிக்கு அருமையான மருந்து இது. இந்த இலையை பாம்பு கடிச்சோன்னே இதை எடுத்து நல்லா மெண்டுட்டு போனாங்கன்னா அவங்க ஆஸ்பத்திரிக்கு போகிற வெறியும்
ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அவங்களுக்கு வந்து அந்த உயிர் காப்பு திறனை இந்த சிறியானங்க கொடுக்குதுங்க. பெரியானங்க என்கிட்ட இல்லை, அது கிடைக்கல எனக்கு வைக்கிறதுக்கு. சிறியானங்க மட்டும் நிறையா எங்கள் வீட்டில் நிறையாவே இருக்குது. கேட்குறவங்களுக்கும் இதை கொடுத்துன்னு தான் இருக்கும் அந்த சிறியானங்கையை. வேம்பு எல்லா இதுக்குமே ரொம்ப சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். அது இல்லாமல் வேம்பு இருக்கிற வீட்டில் அவ்வளோ காற்று வரும், பகலில் அந்த மரத்தடியில் இருக்கிறது அவ்வளோ நல்லது. வேம்பு அதோடய இலைய நம்ம வாசல்லையும் வைப்பாங்க, சாமி இதுக்காக வாசலில் வாசுக்காக வச்சுருப்பாங்க. அந்த வேம்பும் நான் தொட்டிங்களில் நிறையாவே இருக்கு வச்சுருக்கேன், அதுவும் வளர்ந்துட்டு தான் இருக்குது. வில்வ மரம் ஆனால் அது தொட்டியில் தான் இருக்குது, கீழே வச்சுருந்தோம்னா அருமையாக வந்திருக்கும். தொட்டியில் வளர்த்ததுனால அதுக்கேற்ற மாதிரி அது வளர்ந்துருக்கு. பிரதோஷம் அந்த மாதிரின்ற போது நான் சிவனுக்கு அதை அர்ச்சனை பண்ண மட்டும்தான் எடுக்கிறேன். அது அதையும் சுகருக்கு சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க, இது வரையும் சாப்பிட்டது கிடையாது. ஆனால் சுகருக்கு நல்ல மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. மணத்தக்காளி வயிற்று புண்ணை நீக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்துங்க மணத்தக்காளி. எந்த செலவுமே இல்லாமல் வீட்டில் நிறையா தொட்டியில் வருது. பசங்க வந்தாங்கன்னா ரெண்டு பழத்தை எடுத்து வாயில் போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. என் சின்ன பேர பசங்க இருக்குதுங்க, அதுங்க அந்த பழத்தை எடுத்து அவ்வளோ அருமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மணத்தக்காளி. அப்புறம் சுடக்கு தக்காளின்னு ஒன்று சின்ன பிள்ளைகள் எடுத்து நம்ம அதை வெடிக்க தான் செய்வோம். அது ஒரு கிலோ கடையில் கேட்டிங்கன்னா 1000 ரூபாங்க. எங்கள் வீட்டு தொட்டியில் அருமையாக வருது, அது தீக்காத நோயே இல்லைன்றாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த சுடக்கு தக்காளி தான் பிடிக்கும், அதை எடுத்து தான் அவர் சாப்பிட்டுட்டுருப்பார். அப்போ பாரு மணத்தக்காளி அவர் சாப்பிடப்பட்டார், அந்த சுடக்கு தக்காளின்னு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவார். அது எங்கள் வீட்டு தொட்டியிலையே வச்சு வளர்க்குறேங்க நான். பிரண்டை, பிரண்டை வந்து மூட்டு வலி எல்லாத்துக்குமே, வாய்வு கோளாறு எல்லாத்துக்குமே பிரண்டையை யூஸ் பண்ணுவோம். அது பிரண்டை துவையல் எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு நாங்கள் அரைச்சி கொடுத்துருவோம். எல்லாத்துக்குமே அது மூட்டு வலி, உடம்பு வலி, கேஸ் ட்ரபிள் எல்லாத்துக்குமே பிரண்டை. அந்த பிரண்டை எங்கே பார்த்தாலும் இருக்கும், ஒரு சின்ன குச்சி நட்டாவே போதும் அந்த பிரண்டை, அது வளர்ந்துடும். அடுத்து முடக்கத்தான், முடக்கத்தான் வந்து எல்லாருக்குமே தேவைங்க. அது குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருக்குமே கொடுக்கலாம். அது சளி வராது, மூட்டு வலி வராது. முடக்கத்தானே எல்லாம் வெறுதாக சாப்பிட கஷ்டப்பட்டால் தோசை பிள்ளைங்க சாப்பிட அது வெறுதாக கொடுத்தோம்னா தோசை மாலை கலந்து அதை ஊற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் நல்லது, வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நல்லது. முடக்கத்தானே இன்னொரு மாதிரியும் செய்யலாம். அந்த விலையை வதக்கி அரைச்சி விட்டு நம்ம மிளகு குழம்பு வைப்போம் பாருங்கள், பூண்டு வெங்காயம் போட்டு அதில் கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா எல்லோரும் சாப்பிட்றவங்க. இந்த இதுதான் தெரியாது அது. அதனால் எல்லா பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க. அருமையான இலங்கை முடக்கத்தான் இல்லை, அதை மாதிரி ஒரு அருமருந்து எதுவுமே கிடையாது. வாங்க எங்கள் தொட்டியில் உள்ள செடி ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு சொல்லி ஒவ்வொரு அதனுடைய பயனையும் சொல்லிக்கிட்டு வரேன். முதல்ல வந்து சாமந்தி செடி இருக்குது, நிசாந்தின்னு சொல்லுவாங்க, நல்லா மஞ்சள் கலரில் நல்லா பூ பூக்கும். அடுத்தது அங்கே பிரம்மக்கமலம் வச்சேன், அதுவும் நல்லா வந்துடுச்சு. அது பக்கத்தில் சைனா பசலைன்னு வாங்க அந்த கீரை, குளிர்ச்சிக்கு வெயில் நல்லா அருமையாக இருக்கும். அது அந்த பூதெல்லாம் பூத்துருக்கு பாருங்கள். அது இது ஒரு புரோட்டன்ஸ். இதில் பாருங்கள் ஒரு அரசஞ்செடி கூட வருது, இந்த காக்காய் எச்சம் போட்டு அந்த செடி வந்துட்டுருக்கு. இது வந்து புரோட்டன்ஸ். இதில் வந்து ரோஸ் செடியும் ரெயின் லில்லியும் இருக்குது. ரெயின் லில்லின்னு எல்லோ கலரில் பூக்கும், ரெண்டு நாளைக்கு முன்னெல்லாம் நல்லா பூத்துருந்துது. ரோஸ் இப்போ தான் தளிர் விட்டு வருது, பூக்க ஆரம்பிச்சுடுவாங்க. இதில் துளசியும் செம்பருத்தியும் இருக்குது, கருந்துளசி கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த துளசி. இதில் இருக்கிறது ரோஸு, ரெட் ரோஸ். இது நல்லா ஒவ்வொரு பூவும் நல்லா பெருசாக பூக்கும். இட்லி பூ சொல்லுவாங்களே அதில் வந்து ஒயிட் கலர், சாண்டல் கலர். இது எல்லோ கலர், அதே தான் எல்லோ கலர். இது இது ரோஸ் செடி. இது வந்து லாவெண்டர் கலரில் இருக்கும். இந்த ரோஸ் பூத்துதுன்னா ஒவ்வொன்றும் பெருசு பெருசாக இருக்கும். இதில் இந்த கொடி பசு ஆடுதோட சொல்லுவாங்க, இது ஆடு ஆட்டு பாலம்னு வாங்க. இது நல்ல ஆடுகளுக்கெல்லாம் நல்ல உணவு. அது இது ரெட் ரோஸ். இது நம்ம நாட் ரோஸ், நல்ல ரோஸ் பெருசு பெருசாக இருக்கும். இதில் வந்து புரோட்டன்ஸும் சங்கு ஒயிட் சங்கு, இது நித்திய கல்யாணி ஒயிட் இருக்குது. இது வந்து ஃபாரஸ்ட் குயின்னு சொல்லுவாங்க, நம்ம கள்ளி வகையை சேர்ந்தது தான். இதுக்கு தண்ணியெலாம் அவ்வளோவா தேவைப்படாது, நல்லா பூத்துட்டுருக்கும். சிறியானங்கை நம்ம பாம்பு கடிக்கு அருமையான மருந்து. அது நம்ம டாக்டர்கிட்ட போகிற வரைக்கும் கூட நம்மளுக்கு அது ஒரு பாதுகாப்பு, உயிர்காப்புன்னு சொல்லலாம். அந்த இலை சாப்பிட்றவங்க சுகருக்கும் நல்லது. அதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரவங்களுக்கு எந்த விதமான விஷக்கடியாலும் பாதிப்பு ஏற்படாது சிறியானங்கை. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே கருந்துளசி இருக்குது. கருந்துளசி வந்து நமக்கு சளிக்காக கஷாயம் போட்டு குடிக்கலாம். வீட்லேயே நம்ம கோயிலில் போய் தீர்த்தம் கொடுப்பாங்க பாருங்கள் பெருமாள் கோயிலில், அதை நம்ம வீட்லேயே செஞ்சு அழகாக டெய்லி குடிக்கலாம். பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம்,
தும்பை செடி இருக்குது. தும்பை நல்லா வெள்ளை வெள்ளைன்னு பூத்து இருக்குது. அந்த பூ சிவனுக்கு அர்ச்சனை பண்ணோம்னா ரொம்ப ஏற்றது. சிவனுக்கு உகந்த தும்பப்பூ செடி. அதையே நம்ம இஞ்சி மிளகு போட்டு கஷாயம் பண்ணி குடிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொய்யா செடி இருக்குது. கொய்யா வந்து நம்ம வீட்டில் முன்னாடி பெரிய மரமாகவே இருக்குது. அந்த மரத்தோட விதை விழுந்து இங்கே 4-5 கொய்யா இருக்குது. அந்த கொய்யா வந்து நான் என் ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுத்துருவேன். இங்கே பார்த்திங்கன்னா அல்லி செடி இருக்குது. அரளி செடி இது வந்து நம்ம அம்பாளுக்கு உகந்த செடி. இதில் உள்ள பூக்களை மாலையாக தொடுத்து அம்பாளுக்கு போடுவோம். கற்பூரவள்ளி இருக்குது. கற்பூரவள்ளி குழந்தைங்களுக்கான அருமையான மருந்து சளிக்கு. அந்த கற்பூரவள்ளி இலை எடுத்து கொதிக்க வச்சு நம்ம கொடுத்தோம்னாவே சளியெல்லாம் நல்லா தீர்ந்துடும். சிரியா நங்கை அங்கேயும் பார்த்தோன்னா இங்கேயும் நிறைய தொட்டிங்களில் எங்கள் வீட்டில் நிறையா சிரியா நங்கை. இந்த கருந்துளசி இது வந்து நித்திய கல்யாணி. சுகருக்கும் சாப்பிடுவாங்க. நித்திய கல்யாணி கொதிக்க வச்சு கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு நித்திய கல்யாணியோட சாறு வந்து ரொம்ப அருமையான மருந்துங்க. அடுத்து செம்பருத்தி. இது சிகப்பு செம்பருத்தி. எல்லாருமே இந்த வெயில் நல்லா பூக்கவே இல்லை எங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நொச்சி மரம். நொச்சி மரத்தை நான் சாதாரண ஒரு அலுமினிய அன்னக்கூடைன்னு சொல்லுவாங்க அதில் தான் வச்சுருக்கேன். அதுலேயே எங்கள் மரம் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நொச்சி அருமையாக பூத்துருக்கு. இது குழந்தைங்களுக்கு நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இது தான் கஷாயம் பண்ணி குடிப்போம். சளி ஜுரம் எதுவுமே வராது. இதில் ரெண்டு விதை வெள்ளரி விதையும் தர்பூசும் போட்டுருக்கோம். தர்பூஸ் அருமையாக பூத்து வருது. பூத்துக்கிட்டு இருக்கு. சின்ன நிறைய பூத்து அதான் இப்போ தான் போட்டோம். தர்பீஸ் அருமை அதுலேயே நல்லா பூ எடுத்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா மரம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குங்க பாருங்கள் தொட்டிலேயே. அது பக்கத்தில் ஒரு மல்லிச்செடி. மல்லிச்செடி பக்கத்தில் ஒரு கருவேப்பிலை கன்று. அந்த கருவேப்பிலை அந்த தொட்டிலேயே வளர்ந்தனால அதே பூத்து நல்லா அருமையாக காயும் எடுத்துருக்கு. இதை விதை எடுத்து மறுபடியும் நான் கன்று போட்டு எனக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுப்போம். இதில் வெள்ளை சங்கம் எலுமிச்சை உள்ளே இருக்குது. அந்த வெள்ளை சங்கம் வந்து எலுமிச்சையை மறத்திட்டு இருக்கு பாருங்க. நல்லா காய்ச்சுது. இந்த ரெயின் லிலிலேயே இது வெள்ளை கலரு. இது வந்து குரோட்டன்ஸு. இதுவும் குரோட்டன்ஸ் தான். இதோ வெள்ளை வெள்ளை ரெயின் லில்லி. நம்ம அங்கெல்லாம் எல்லோ லில்லி பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா ஒயிட் லில்லி. எல்லோ லில்லி லில்லிக்கு வந்து நல்லா விதை வரும். அதான் எல்லா தொட்டிலையும் விழுந்து விழுந்து முளைச்சி காடு மாடி மாண்டி போயிடும். ஆனால் ஒயிட்டுக்கு விதை கிடையாதுங்க. இது உள்ளே வந்து சின்ன சின்ன பல்பாக வரும். அந்த பல்பை எடுத்து அடுத்த தொட்டியில் வச்சு தான் அதை வளர்த்துக்கிட்டு வரும். இது மாதிரி 4-5 தொட்டி நாங்கள் எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சிரியா நங்கை இருக்குது. இது சோற்றுக்கட்டாலை. சோற்றுக்கட்டாலையை பயன்படுத்தாத பொருள் எதுவுமே இல்லை. நம்ம சோப்புலேருந்து ஷாம்புலேருந்து எல்லாத்துக்குமே பயன்படுற சோற்றுக்கட்டாலை. இதனுடைய ஜெல் உள்ளே ஒரு ஜெல்லு வரும். அருமையாக எடுத்து நம்ம பழைய நீராகாரம் இருக்குது பாருங்கள் அதில் போட்டு குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு அவ்வளோ கலகலன்னு இருக்கும். பெண்கள் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதியுமே வந்து இந்த சோற்றுக்கட்டாலையை தீர்த்து வைக்குதுங்க. இங்கே வேம்பு. வேம்பு இல்லாத இடமே கிடையாது. எங்கே பார்த்தாலும் வேப்ப மரங்கள் தான். அதை தொட்டிலையும் வச்சு வளர்க்க முடியுதுன்றனால தான் நான் வளர்த்துட்டுருக்கேன். இங்கே வந்து அனாசி. அனாசி வந்து சாப்பிட்டுட்டு அந்த இதை தான் வச்சோம். நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். இது வந்து திருநீற்று பச்சைன்னு சொல்லுவோம். இது இந்த இலை இப்படி அசைஞ்சாலே போகும். வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதை வந்து இந்த இதனுடைய விதை நம்ம சர்பத்துலாம் போடுவாங்க பாருங்க, சப்ஜா விதைன்னு. அது இந்த திருநீற்று பச்சையோட விதை தாங்க. நம்ம பல்லூடாலை இதெல்லாம் போட்டு சாப்பிட்றது இந்த விதை தாங்க. இதை ஊற வச்சதும் அவ்வளோ அருமையாக அது வந்து பல்லூடா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா தொட்டியில் அவ்வளோ அருமையாக வரும். அது பெருசாக வளர்ந்துருச்சு அனாசி. இன்னும் காய் தான் வரலை எங்கள் வீட்டில். ஆனால் நல்லா தொட்டியில் பாருங்கள் எவ்வளோ பெரிய அனாசியாக இருக்குது. தேவலோகத்து பூவும்னு சொல்லுவாங்க பாரிஜாதம். இது இந்த செடியிலேயே அருமையாக பூங்க. வெள்ளை கலரில் நல்லா அடுக்கடுக்காக பூத்து புழுங்கும். இது இதனுடைய சீசன் வரும்போது இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூ இருக்கும். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் சொல்லுவாங்க. இந்த செடி புலந்து எந்த அளவுக்கு வளர்ந்ததோ அவ்வளோ நம்ம வீட்டில் செல்வம் செழிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் குரோட்டன் வகையை சேர்ந்தது தான். இது வந்து நம்ம பிரம்ம கமலம்னு சொல்லுவாங்க. இது என்னோட காஞ்சிருச்சு. இதோட இலையை எடுத்து தான் மாடியில் வச்சுருக்கேன். அது நான் இப்போ வருது தழுத்து. இது நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன் ரோஸ் செடிங்களை. இந்த மணி பிளான் பார்த்தீங்கன்னா சும்மா பாட்டிலில் கொஞ்சம் தண்ணியை வச்சு ஒரு கிளை இவ்வளோண்டு ஒரு சின்ன கிளையை போட்டிங்கன்னா கூட நல்லா வளர்ந்துருங்க. அது கொடி மாதிரி ஏற்றி அழகாக வைக்கலாம் வீட்டுக்கு. வீடு ரொம்ப அழகாக இருக்கும் பசுமையாக வச்சோம்னா. வீட்டுக்கு தேவைன்றதுனால நான் வேம்பு ஒவ்வொரு தொட்டிலையும் வச்சுருக்கேன். இது வெள்ளை சங்கு. இது ரெயின் இல்லையா அதாக விதை விழுந்து விழுந்து தொட்டி ஃபுல்லாக அதே ஆயிடுச்சு. இது வந்து ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. இவருங்க இதுதான் சொடக்கு தக்காளின்னு நான் சொன்னேன்ல, அதோட சின்ன செடி. இது விதை விழுந்து முடஞ்சிருக்கு சொடக்கு தக்காளி. இது வந்து
நம்மளுக்கு அருமையான மருந்துங்க இது. இதோட ஒரு பல நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா ஒரு கிலோ 1000 ரூபா சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் அருமையாக காய்ச்சி புழுங்கும் அது. அதோட பெரிய செடி அங்கே இருக்குது காற்று. இது மல்லி, நம்ம ராமேஸ்வரம் மல்லின்னு வாங்க பாருங்கள், நீட் நீட்டாக ரோஸ் ரோஸ் அந்த மல்லி. இது இதுவும் மல்லி தாங்க. இது வந்து அடுக்கு மல்லி, இது அடுக்கு மல்லி. இது வந்து அடுக்கு மல்லி செடிங்க, அருமையாக பூக்கும். இது பவளம் மல்லிங்க, இப்போ தான் வச்சோம், வச்சு ஒரு மாதம் கூட ஆகலை, நல்லா கலகலன்னு ஒரு கல்யாண வீட்டில் கொடுத்தாங்கன்னு என் பையன் கொண்டாந்து வச்சான், அவ்வளோ அருமையாக வந்துச்சு. இது சாமந்தி, நிசாந்தின்னு சொல்லக்கூடியது. இது சிரியா நங்கை, இது அடினியம் சொல்லுவாங்க. இது நல்லா பூக்கும். இது ஒயிட்டு, இன்னும் நாங்கள் வந்து மெரூன் கலரில் வச்சுருக்கேன். திராட்சை கொடி காய்ச்சி முடிஞ்சிருச்சு, கட் பண்ணி விட்டுருக்கோம், மறுபடியும் படர்ந்ததுன்னா நல்லா காய்க்குங்க. இது அரளி, இது வந்து நம்ம காக்கட்டான்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த செடி. இது இது பூத்து இருக்கு, ஆனால் எல்லாம் கொட்டிகிட்ருக்கு. இது வந்து அரளி செடியிலே ஒத்த அரளி. அதோடய காய், அந்த காய் வெடித்து வரும்போது கூட நான் விதை போட்டு செடி எடுத்துருக்கேங்க. இது இட்லி பூ பிங்க் கலர். இது தாங்க நான் சொன்ன ரணக்கள்ளி. இது ரணக்கள்ளி, சிறுநீரக கல்லை வந்து கல்லே இல்லாமல் எந்த விதமான மருந்தும் இல்லாமல் இதை குணமாக்கி கொடுக்குதுங்க. இந்த பித்த வெடிப்புக்கு அரைச்சி போட்டிங்கன்னா அந்த பித்த வெடிப்பே இல்லாமல் போயிடுது, குதிங்கால் வலி எல்லாத்தையுமே இது போக்கி விட்டுருதுங்க. இந்த செடி வந்து ஒரு இலையை எடுத்து கட்டி வச்சோம்னா அது பக்கத்தில் பக்கத்தில் செடி வந்துக்கிட்டே இருக்குங்க. அது சொல்லுவாங்க சயின்ஸில், கட்டி போட்டால் குட்டி போடும்னு சொல்லுவாங்கங்க அந்த செடியை. அந்த செடி இது தாங்க. இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு வாங்கல, அது மஞ்சக்காமலைக்கு நல்ல உகந்த செடிங்க. இது மஞ்சக்காலைக்கு பருப்போடு சேர்த்து இது சமைச்சு சாப்பிடும்போது உடம்பு குளிர்ச்சியாகி மஞ்சக்காமலையே அறவே ஒழிச்சிடுங்க அந்த கரிசலாங்கண்ணி. இது செரி பழ மரங்க, பூத்துது, ஆனால் எனக்கு இன்னும் காய் வரலை. சின்ன பக்கெட்டில் தான் நான் வச்சுருக்கேன், ஒருவேளை மண்ணில் வச்சுருந்தா நேரம் காய்ச்சிருந்தாலும் காய்ச்சிருக்கலாம். மூட்டு வலி, மேல் வலி, வாய்வு கோளாறு, அஜீர்ணம் எல்லாத்துக்குமே இந்த பிரண்டையை பயன்படுத்தலாம். இந்த பிரண்டையை வந்து உடச்சி துவையல் அரைக்கலாம், நம்ம குழம்புல ஊடால போட்டு இந்த புளிக்குழம்பு வைக்கிறதுலையும் போட்டு நல்லா சாப்பிடலாம். இது பிரண்டை அவ்வளோ நல்லது. இது வந்து கொடிக்கல்லின்னு வாங்க, கிளக்கலையாக வரும் இந்த கள்ளி, கள்ளி செடியை சேர்ந்தது இது. இது ஒரு குரோட்டன்ஸ் அன்னைக்கு சொன்ன, அங்கே ஒரு சிவப்பு கலரில் இருக்குது, இது எல்லோ கலர். இந்த இருக்கு பாருங்கள் நம்ம சொடக்கு தக்காளி, காய் பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கும். இந்த இருக்கு பாருங்கள், இதை சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து கேந்தி செடின்னு வாங்க, எங்கள் வீட்டில் பெரிய செடியாக இருந்தது, அதோடய விதை விழுந்து முளைச்சிருச்சு. அந்த செடி வந்து காஞ்சிருச்சு, அதோடய விதை விழுந்து இது முளைச்சிருக்கு. இந்த கொடியே பாருங்கள், இது வந்து மயில் மாணிக்கம், சிகப்பு கலரில் பூக்கும் அந்த கொடி, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பூ பூத்துதுன்னா இந்த பச்சை இலைக்கும் அந்த பூ சிகப்பாக இருக்கிறதுக்கும் இது பேர் மயில் மாணிக்கம்னு சொல்லுவாங்க. நம்ம வாசல் முன்னாடி வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது அந்த அடிநியத்திலே இது மெரூன் கலர். இதுக்கு இந்த செடிங்களுக்கெல்லாம் இந்த வேர் தாங்க அழகு. இந்த வேர் வந்து ஒவ்வொரு ஷேப்பாக வரும் ஒவ்வொரு செடியும். இந்த வேர் தான் இந்த செடிக்கான அழகே, இந்த வேர் தான். இது செம்பருத்தி, இதுக்குள்ளேயும் இந்த காக்கட்டான் செடி, இது வந்து அந்த திருநீற்று பச்சிலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய தொட்டியில் வில்வமும் வேம்பும் ஒன்றா வச்சுருக்கேன். வில்வம் மட்டும்தான் நான் முதல்ல வச்சுருந்தேன், அடுத்து வில்வம் மட்டும்தான் வச்சுருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே வேம்பும் வந்துருச்சு, அதனால் சேர்த்து ரெண்டையுமே நான் ஒன்றாவே வச்சுட்டேன். அந்த தொட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்றனால வேம்பையும் அதையும் ஒன்றா வச்சுருக்கோம். இதை சுற்றி அழகுக்கு வெறும் தொட்டியாக இருக்கக்கூடாதுன்னு இந்த குரோட்டன்ஸை வச்சுருக்கேன். இந்த தும்பை, இது சிரியானுங்க. எங்கள் வீட்டு துளசி மாடம் பாருங்கள், வாங்க. துளசி மாடம் வந்து லட்சுமியோட அம்சம்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டு துளசி மாடம் இப்போ தான் வச்சுருக்கோம், துளசியும் நல்லா வருது. நாங்கள் இதை டெய்லி இப்படி தான் அலங்காரம் பண்ணிக்குவோம். வெத்தலை செடி, இது எங்கள் மரத்தோட விதையை நான் போட்டேன். போட்டதில் மாங்கன்று முளைச்சிருக்கு பாருங்கள், அதுலேயே ஒரு இஞ்சி வெத்தலையும் வச்சுருக்கோம். மாங்கன் கொஞ்சம் பெருசானதும் வேறு இடத்துல மாற்றலாம். இங்கே ஒரு வெத்தலை கொடி எங்கள் மாமரத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க, மாமரத்து மேலே ஏற்றி விடணுன்றது என்னோடய ஆசை, அதனால் மாமரத்து பக்கத்தில் வச்சுருக்கேன். இது சிரியா நங்கை, இது ஆகாச கருட கிழங்குன்னு வாங்க. இது உள்ள கிழங்கு இருக்குது,
இது வந்து நிறைய பேர் வந்து வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு இது பண்ணுவாங்க. எனக்கு அது விருப்பம் கிடையாது. நான் மண்ணில் வச்சுருக்கேன். இந்த கொடி வந்து ஏறிங்கும். இது நம்ம பாம்பு கடிக்கு சரியான சிறிய நாங்கள் எப்படி விஷம் முறிவுன்றோமோ இந்த ஆகாச கருடக்கிழங்கோட இலையும் விஷ முறிவு இலைங்க. வைத்தியத்துக்கு பழங்காலத்தில் நிறைய இந்த இலையை யூஸ் பண்ணியிருக்காங்க. வைத்தியத்துக்கு உதவணும் அந்த காலத்தில் சித்தர் முதற்கொண்டு இதை பயன்படுத்தியிருக்காங்க. நான் படித்தேன் ஒரு புக்கில். அது நான் கோயம்பேடு போயிருந்தப்போ அந்த கிழங்கை பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேங்க. இது வந்து ரோஸ் மல்லி. ஒவ்வொரு மல்லியும் ரோஸ் அளவுக்கு பூக்குங்க. ரோஸ் மாதிரியே இருக்கும். ரோஸ் மல்லின்னு பேர் இது இந்த செடிக்கு. மல்லி தான், ஆனால் ரோஸ் மாதிரி நிறையா பூக்கும். மேலே நம்ம வெள்ளையில் பார்த்தோம் நித்திய கல்யாணி. இது பிங்க் கலர். சுகருக்கு கேன்சருக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து வாங்கிட்டு போய் கஷாயமாக குடிக்கிறாங்க. இது சாமந்தி ரெயின் லில்லி. அது ஒரு மல்லி வகையை சார்ந்தது. அது வந்து எல்லோ கலர் ரோஸு. இது நம்ம டேபிள் ரோஸ் வாடாமல்லி கலரில். அது வந்து செம்பருத்தி, ஆரஞ்சு கலர் செம்பருத்தி ஹைப்ரிட். எங்கள் வீட்டு கொய்யா மரங்க. ஒவ்வொரு காயும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நிறைய காய் காய்க்கும். எப்போவுமே காய் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ கூட பிஞ்சு இருக்கும் பாருங்கள். நிறையா பிஞ்சு இருக்கும். காய்க்காத நாளே கிடையாது. இது இதையும் அப்படி தான் ரோட்டில் போகிறவங்க கூட எனக்கு ரெண்டு கொய்யா கொடுங்க சுகருக்கு அப்படின்னு வாங்கி சாப்பிட்டுட்டு போவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் கொய்யா மட்டும் இவ்வளோ அருமையாக இருக்கேன்னு வர கேட்பாங்க என்ன. நல்ல மரம். அது இடையிலேயே இட்லிப்பு பூத்திருக்கு பாருங்கள். அது உள்ளே இருக்குது செடி. எங்கள் மாமரமும் அப்படிதான். அருமையான காய் அது. காய்ச்சிதுன்னா மரம் அந்த வாட்டி காய்ச்சி மரமே உடஞ்சிருச்சு. அவ்வளோ காய் காய்ச்சிருந்தது. அது பக்கத்தில் இங்கே வாசலில் பார்த்தீங்கன்னா ரங்கோன் மல்லிங்க. அது ரங்கோன் மல்லி கொத்து கொத்தாக பூக்கும். அழகாக இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய செடின்னு வாங்க. காற்றை சுத்தம் பண்ணுறது. இது வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடிய செடி. நாங்கள் வெளியில் வச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் இடம் கிடையாது. எனக்கு மாடியில் இடம் இருந்ததுனால நான் மாடியில் தொட்டியும் வச்சு நிறைய செடிங்களை வளர்த்துட்டேன். என்னை வளர்த்த செடிங்க இல்லாமல் நான் நிறைய பேருக்கும் கொடுத்துருக்கேன். என்னை சார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே வரும்போது ஒரு செடியாவது கொடுத்து அவங்களையும் செடி வளர்க்க சொல்கிறது தான் என்னோட பழக்கம். என் பொண்ணு வீட்லேயும் செடி இருக்குது. என் தம்பிங்க எல்லார் வீட்லேயும் செடி வளர்த்துட்ருக்கோம். நாங்கள் எம்எஸ்எஸ் குழுவில் இருந்து நிறைய செயல்பாடுகளை செஞ்சின்ட்டுருக்கோம். அவேர்னஸ்க்காக நான் இந்த நம்ம வளிமண்டலத்தில் ஓட்டை விழுந்ததுன்னு தெரியலங்க. அதை அவேர்னஸ்க்காக நாங்கள் கோலத்தை அதை வரைஞ்சி அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். கோலம் மூலமாகவே ஒரு அம்பத்தூரில் ஒரு ஸ்கூலில் போய் வரைஞ்சி அங்கே உள்ள பிள்ளைங்க எல்லாருக்குமே அதை பற்றி சொல்லி அவேர்னஸ் கொடுத்து அதில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த 1,000,000 மரக்கன்றுகள் நடுறதில் ஏபிசி ட்ரஸ்ட்டுன்ட்டு மகேஷ்ன்ற ஒரு மூலமாக அவரோட சேர்ந்து நாங்கள் 1,000,000 மரக்கன்றுகளை எல்லாருக்கும் கொடுத்து அதில் அதன் மூலியமாக எனக்கு கொடுத்த அவார்டு தாங்க இது. எங்கள் எம்எஸ்எஸ்ல கொடுத்தாங்க எனக்கு அவார்டு. இந்த சுற்றுப்புற சூழலுக்காக கொடுத்தது இந்த அவார்டை. அது மாதிரி இருக்கு. நம்மளும் நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சி செடிங்களை நான் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். போது நீங்களும் உங்கள் வீட்டில் எவ்வளோ இடம் இருக்கோ மற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை, உங்களுக்கு என்ன இடம் இருக்கோ அதில் ஒரு தொட்டியோ ரெண்டு தொட்டியோ கூட வைக்கலாம். உங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் தொட்டிங்களை வச்சு செடிங்களை வளர்க்குறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அதனால் எல்லாருமே அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு செடிங்களை வளர்க்க ஆரம்பிக்கும்.